ஜல்லிக்கட்டு உரிமைக்காக நடந்த மாபெரும் எழுச்சி அதை பற்றியெல்லாம் நம்ம நிறையா பேசியிருக்கோம் அதனுடைய கடைசி நாளன்று தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினுடைய ஒரு கடுமையான மிருகத்தனமான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் போராட்டக்காரர்கள் மீதும் அதை வேடிக்கை பார்த்தவர்கள் மீதும் பெருமளவு கட்டவிழ்த்து விடப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த கடுமையான தாக்குதல் இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவிலிருந்து அதற்கு அடுத்த நாள் முழுக்க போராட்டக்காரர்களுக்கு உதவி செய்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மீனவர் குப்பங்களில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் அவர்கள் மீது காவல்துறை நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் இந்த தாக்குதல் வந்து பெரிய அளவு ஊடகங்களில் வெளிவரவில்லை என்பது கவலைக்குரிய விஷயம் இப்போ இருபத்தி மூணு நள்ளிரவு இருபத்தி நாலு இது தொடர்ச்சியாக நடந்த பிறகு நேற்றைக்கு ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய தலைவர்கள் நடுக்குப்பம் பகுதிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்திச்சிருக்காங்க விசாரிச்சிருக்காங்க பெண்களை பார்த்துருக்காங்க அதே போல் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் பிரகாஷ் கராத் அதே போல் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களோடு இருவரோடும் சேர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் வட சென்னை தென் சென்னை மாவட்ட குழுக்களை சார்ந்தவர்கள் உட்பட நாங்கள் எல்லாருமே போனோம் அங்கே வந்து நடுக்குப்பத்தில் அந்த மீன் மார்க்கெட் வந்து முழுமையாக காவல்துறையினரால் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கு ஒன்றுமே மிஞ்சலை அப்போ இது என்ன அப்படின்னா இது வெறும் அச்சுறுத்தல் கிடையாது பொருளாதார ரீதியாக அவர்கள் நஷ்டப்பட வேண்டும் சேதப்பட வேண்டும் என்கிற ரொம்ப குரூரமான கீழ்த்தரமான எண்ணத்தோடு அந்த மார்க்கெட் என்பது தீ வைத்து கொளுத்தப்பட்டு பட்டிருக்கிறது அதில் இருந்த மீன்கள் கருவாடுகள் அதில் இருந்த மற்ற பல பொருட்கள் எல்லாமே வந்து நாசமாயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து அங்கே ஆண்கள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் கேட்டோம் நீங்கள் மார்க்கெட்டில் உட்காந்துருந்துருப்பீங்களே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இது கொளுத்தப்பட்டதா எப்படின்னு கேட்டோன்னே வந்து அடித்தாங்க எங்களை துரத்துனாங்க கண்ணீர் புகை வீசினாங்க அவங்க கொண்டு வந்தது வெறும் தடி இல்லை அதுக்குள்ளே வந்து ஒரு இரும்பு குழாய் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அவங்க பல பொருட்களை காமிச்சாங்க அடித்த அடியில் அந்த லத்தி உடஞ்சிருக்கு கம்பி வளைஞ்சிருக்கு அப்படி அடித்து ஆபாசமாக பேசி மார்க்கெட்டிலேருந்து எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு அப்புறம் மார்க்கெட்டை முழுமையாக தீ வச்சு எரிச்சிருக்காங்க இப்போ அந்த பெண்கள் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே மேம்பாலம் அங்க ரயில்வே ட்ராக்ல இருந்த பெரிய பெரிய கருங்கள் நண்பர்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ரோட்ல கிடக்கிற சாதாரண கருங்கள் வேற ரயில்வே ட்ராக்ல இருக்கக்கூடிய கருங்கள் நல்ல பெருசா இருக்கும் சாலிடா இருக்கும் அதை வந்து எடுத்து அந்த பாலத்திலிருந்து இங்க இருக்கக்கூடிய இந்த குடிசை பகுதிகள் மீது கல்லை தூக்கி போட்டு அப்படியான தொந்தரவுகள் அதே போல் வீடு வீடாக புகுந்து ரொம்ப ரொம்ப ஆபாசமாக பேசுவது அது வந்து நம்மளால் சொல்லக்கூட முடியாது அந்த அளவுக்கு ஆபாசமான பேச்சுக்கள் இதை பூரா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அம்பேத்கர் பாலம் அருகில் இருக்கக்கூடிய அந்த மீனவர் குப்பத்துக்கும் நாங்கள் போனோம் அங்கேயும் இதே மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்போ எங்களுக்கு என்ன பாதுகாப்பு வந்து இப்போ போலீஸ்ன்னு சொன்னால் எங்களை வந்து சமூக விரோதிகள் தாக்கும்போது நாங்கள் வந்து போலீஸ் கிட்ட போவோம் போலீஸே இப்படி இருந்தால் என்ன செய்வது அப்படிங்கிற கேள்வி அதே மாதிரி பெண் போலீஸ் நடந்து கொண்ட விதம் அநேகமாக இந்த ரெண்டு பகுதிகள்லேயுமே சாதாரண மக்கள் வந்து பெண் போலீஸாரை ரொம்ப கண்டுபிடி பேசினாங்க பெண்கள்னு சொன்னால் மனசில் கொஞ்சமாவது ஈரம் இருக்கும் ஆனால் இந்த பெண் போலீஸார் ஆபாசமாக பேசினார்கள் ரொம்ப மோசமாக அடித்தார்கள் உதைத்தார்கள் எங்களை வந்து கேவலப்படுத்தினாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அவங்க சொன்னாங்க அதே மாதிரி அந்த பகுதியில் பல இருசக்கர வாகனங்கள் அதே மாதிரி ஆட்டோக்கள் போலீஸாரால் வந்து தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கு பல வீடுகளில் வந்து கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கு ஜன்னல் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கு ஒரு வீட்டில் வந்து கேட்டை மூடிட்டு உள்ளே இருந்துட்டாங்க பயந்து போய் இவங்க வந்து கேட்டை திறக்கலைங்கிறதுனால நெம்பி அந்த கதவை வந்து உடைப்பதற்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பயந்து போய் மாடியில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணை ரொம்ப ஆபாசமாக பேசி அந்த பொண்ணை கீழே வரவழித்து அடி அங்கே வந்து எல்லாருமே சொல்கிறது என்னன்னு சொன்னால் ஆண்கள் இளைஞர்கள் பள்ளிக்கூடம் போகிறவங்க யார் கையில் கிடச்சாலும் ஒரு ஏழெட்டு போலீஸ்காரவங்க ஒன்றா சேர்ந்து சுற்றி வளைச்சு தாக்கினாங்க அப்போ என்ன இவர்கள் குற்றம் செய்தார்கள் அங்கே மெரினாவில் போலீஸினுடைய தாக்குதலுக்கு இரையாகி அபயம் கேட்டு உதவி கேட்டு இந்த குப்பங்களுக்குள் ஓடி வர்றாங்க ஆண்களும் பெண்களுமாக ஓடி வருகிறார்கள் இந்த மக்கள் வந்து அவங்கள காப்பாத்திருக்காங்க சோறு போட்டிருக்காங்க மஞ்சப்பத்து வச்சிருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்க பெண்கள் ஓடி வந்த நிலைமை பார்த்தா பயங்கரமா இருந்தது சில பெண்கள் வந்து உள்ளாடைகளோட ஓடி வந்தாங்க அப்படின்னு சொன்னால் காவல்துறை வந்து அவங்களுடைய உடைகளை கிழித்து இருக்கிறார்கள் இப்படி ஓட ஓட விரட்டி இருக்கிறார்கள் அப்போ இவங்களையெல்லாம் நாங்கள் பாதுகாத்தோம் கஞ்சி ஊற்றினோம் மஞ்சப்பத்து போட்டோம் அவங்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சோங்கிற காரணத்தினால எங்களையும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களையும் வந்து இப்படி அநியாயம் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு நீங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுங்க அது ஒன்று தான் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொன்னாங்க இன்றைக்கி வரைக்கும் கைது செய்யாத செய்யப்படாத ஆண்கள் இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் வந்து ராத்திரியில் தங்க முடியாது தூங்க முடியாது அப்படிங்கிறது தான் நிலமை இப்போ இது வந்து காவல்துறை தரப்பில் இதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை ஏதோ சில விஷமிகள் சில சமூக விரோதிகள் பிரச்சனை பண்ணிட்டாங்க மற்றபடி வந்து போலீஸ் எந்த வன்முறையிலையும் இறங்கலை அப்படின்னு கூசாமல் காவல்துறை தரப்பில் பொய் சொல்லப்படுகிறது பொய்ங்கிற வார்த்தை வந்து அன்பார்லிமெண்ட்ரிங்கிறது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து இது பச்சை பொய் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா கடந்த காலத்தில் இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது பல பெண்கள் மீதான வன்முறை சம்பவங்களில் குற்றவாளிகளாக காவல்துறை அல்லது அரசு துறை வனத்துறை இவங்க யாராவது இருக்கும்போது அரசு செய்கிற முதல் விஷயம் காவல்துறை சொல்லுகிற முதல் பதில் இப்படி எதுவுமே நடக்கலைங்கிறது அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவது அல்லது நீதி விசாரணை நடத்துவது இப்படி பல பல முயற்சிகள் செய்த பிறகு உண்மை வெளியே வந்து சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு வந்து தண்டனை கிடைத்திருக்கிறது பல உதாரணங்களை சொல்ல முடியும் இப்போ சிதம்பரம் பத்மினி காவல் நிலையத்தில் கணவன் முன்னால் பாலியல் வல்லுறவு போலீஸ்காரர்களால் கும்பலாக செய்யப்பட்டார் இல்லவே இல்லைன்னு தான் சொன்னாங்க அன்னைக்கு வந்து டிஜிபியாக இருந்த அந்த உயர் அதிகாரி போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க பத்மினி தப்பாக நடந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற முறையில் அவருடைய நடத்தையை சந்தேகப்பட்டு பேசினார் இத்தனைக்கும் விசாரணை நடக்கவே இல்லை விசாரணைக்கு முன்னாலேயே நீதி வழங்கிய ஒரு மாபெரும் வேலையை அன்னைக்கு அந்த டிஜிபி செய்தார் கடைசியில் கோர்ட்டுக்கு போய் என்ன வந்தது பத்து காவலர்களும் தவறிழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வெவ்வேறு விதமான தண்டனைகள்ங்கிறது அவங்களுக்கு கிடச்சிது அதுக்கு முன்னால் கல்பனா சுமத்தி தளி அப்படிங்கிற இடத்துல அங்கே வந்து ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அவங்க டீச்சர் அவங்கள வந்து பாலியல் வல்லுறவு செய்தார் உடனடியாக இல்லைங்கிறது தான் காவல்துறையால் மறுக்கப்பட்டது நீதிமன்றம் போய் தான் வந்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சது அதே மாதிரி வாச்சாத்தி பதினெட்டு ஆண்டுகள் போராட்டம் ஒரு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் வனத்துறை வருவாய்த்துறை காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அந்த வாச்சாத்தி என்கிற சின்னஞ்சிறு மலை கிராமத்தில் அவர்கள் நடத்திய அட்டூழியம் அங்கே இருக்கக்கூடிய இளம் பெண்களை பாலியல் துன்புறுத்தல் பாலியல் வல்லுறவு செய்தது அந்த கிராமத்தையே அழித்தது இப்படி பல விஷயங்கள் இல்லவே இல்லைன்னு தான் சொன்னாங்க அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் செங்கோட்டையன் வந்து வனத்துறை அமைச்சராக இருந்தார் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு சொன்னாங்க நாங்கள் வாச்சாத்தியிலிருந்து பாதிக்கப்பட்ட பெண்களை அழைத்து வந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அப்போ செங்கோட்டையன் என்ன அறிக்கை கொடுத்தாருன்னு சொன்னால் இவங்க வாச்சாத்திய சேர்ந்த பெண்களே இல்லை எங்கிருந்தோ ஜனநாயக மாதர் சங்கம் வாடகைக்கு பிடித்து கொண்டு வந்து இப்படியெல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க வாச்சாத்தியை சேர்ந்தவர்கள்தான் அப்படின்னு வலுவான ஒரு அறிக்கை அன்றைக்கு மாலையிலேயே ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய தலைவர் மைத்திலி சிவராமனால் கொடுக்கப்பட்டது அதுவும் பத்திரிகைகளில் வந்தது பதினெட்டு ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பேரும் குற்றம் செய்தவர்கள்னு கோர்ட்டு சொன்னிச்சு அதில் பதினஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க மீதி பேருக்கு தண்டனை கிடைத்தது ஆனால் அத்தனை பேரும் குற்றம் இழைத்தவர்கள் அப்படிங்கிறது நீதிமன்றத்தின் மூலமாக வெளியில் வந்தது இப்போ சமீபத்தில் தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அப்படிங்கிற இடத்துல பழியர் குடியிருப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பதிமூன்று வயது சிறுமி உட்பட பழங்குடியின பெண்கள் வந்து மிக மோசமான முறையில் வனத்துறையினரால் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டாங்க இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய சட்டப்படி அவர்கள் நடந்து கொண்ட விதம் வந்து பாலியல் வல்லுறவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு மோசமான நடவடிக்கை இப்போ இது பெரிய அளவு போராட்டமெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் ஜனநாயக மாதர் சங்கம் எல்லாமே சேர்ந்து பெரிய அளவு போராட்டம் நடத்தினோம் ஆனால் வனத்துறை அமைச்சர் இப்போது சமீபத்தில் வனத்துறை அமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் இப்படி எதுவுமே நடக்கலான்ட்டார் ஆனால் போராட்டத்தின் விளைவாக அங்கே தேனி மாவட்ட காவல்துறை எஸ்பி சாயங்காலம் இவர் காலையில் சொல்கிறார் அமைச்சர் ஒன்றுமே நடக்கலைன்னு சாயங்காலம் வந்து அங்கே காவல்துறை மூலமாக நான்கு வனத்துறை அதிகாரிகள் மேலே எஃப்ஐஆர் போடப்படுது இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அதே மாதிரி நாலு மூலை கிணறு தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கேயும் வந்து போலீஸார் உள்ளே இறங்கி அது வந்து தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி அப்படியே அந்த ஏரியாவையே அழிச்சாங்க சொத்துக்களை சூறையாடினார்கள் இது வந்து தலித் மக்கள் பழங்குடியின மக்கள்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் கூட சொத்து வச்சிருக்க கூடாது ஒரு நல்ல பக்காவான வீடு கட்டிகிட்டு இருக்கக்கூடாது ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடாது இப்போ இவர்கள் மீதான தாக்குதல் எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறை செய்தாலும் அல்லது சாதி ஆதிக்க சக்திகள் செய்தாலும் அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த சொத்து அப்படிங்கிறது முதலில் சூறையாடப்படும் நாசமாக்கப்படும் அதே தான் நாலு மூலை கிணறில் நடந்தது முதல்ல வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை விசாரணைன்னு போட்டாங்க அவரை ஒத்துக்க மாட்டோன்னு சொன்னதுக்கு பிறகு இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி தலித் வகுப்பை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆகவே அவர் நியாயம் வழங்குவார்னு சொல்லி அவரை போட்டாங்க ரெண்டு அதிகாரிகளும் செய்த விசாரணையில் ஒன்றும் தப்பே நடக்கலை போலீஸ் எதுவுமே பண்ணலை பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நீதிமன்றத்திற்கு போய் கடைசியில் அவர்கள் தவறிழைத்தவர்கள் என்று சொல்லி அத்தனை போலீஸ்காரர்களும் அந்த இடத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் அளவுக்கான இழப்பீடு நாலு கிணறு மக்களுக்கு கிடைத்தது அதே போல் நாலு கிணறில் அடிப்படை வாய்ப்பு வசதிகள் அந்த ரோடு மற்றதெல்லாம் வந்து சரி செய்யப்படும் அப்படிங்கிற ஏற்பாடும் நடந்தது இதே தான் சின்னாம்பதி வீரப்பனை பிடிக்கிறேன்கிற பேரில் அங்கே இறங்கி ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய மூன்று இளம் பெண்களை பழங்குடியின பெண்களை பாலியல் வல்லுறவு செய்தார்கள் அதுலயும் முதல் இல்லவே இல்லைன்னாங்க அதுக்கப்புறம் பெரிய அளவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனநாயக மாதர் சங்கமும் போராடிய பிறகு அடையாள அணிவகுப்பில் அது வந்து இருட்டில் நடந்த சம்பவங்கிறதுனால அடையாள அணிவகுப்பில் சரியாக இன்னார் தான் தவறு செய்தார் குற்றம் இழைத்தார் அப்படிங்கிறத அந்த பெண்களால் காட்ட முடியலை அதனால் வந்து குறிப்பிட்ட காவல் காவலர்களுக்கு தண்டனை எதுவும் கிடைக்கல ஆனால் குற்றம் நடந்தது என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு இழப்பீடு உள்பட வழங்கப்பட்டது அதனால் இப்படி வந்து எண்ணற்ற சம்பவங்களை சொல்ல முடியும் ஆகவே காவல்துறை அரசுத்துறை வருவாய்த்துறை வனத்துறை இப்படி யார் குற்றம் இழைத்திருந்தாலும் முதல்ல நடக்கவே இல்லை என்று மூடி மறைப்பது பூசி மெழுகுவது இதுதான் முதல்ல அரசு தரப்பில் செய்யப்படுது அதற்கு பிறகு பல்வேறு போராட்டங்களின் மூலமாக இயக்கங்களின் மூலமாக நீதிமன்றத்தை அணுகுவதன் மூலமாக அல்லது மனித உரிமை ஆணையம் போன்ற அமைப்புகளை அணுகுவதன் மூலமாகத்தான் அந்த உண்மைங்கிறது வெளிவருது அதனால் இந்த நடுக்குப்பம் பிரச்சனையாக இருக்கட்டும் மெரினாவாக இருக்கட்டும் அலங்காநல்லூராக இருக்கட்டும் கோயமுத்தூரில் காவல்துறை நடத்தி இருக்கக்கூடிய வன்முறை வெறியாட்டமாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் வந்து உண்மை வெளியே வராமல் இருக்கவே முடியாது இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளம் பல பேர் கையில் இருக்கக்கூடிய ஃபோன் இதில் வந்து நிறைய புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுக்க முடிஞ்சிருக்கு பல சாட்சியங்கள் நம்ம வந்து கைவசம் இருக்குது அதே போல் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக நாங்கள் வந்து சாட்சி சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க ஆகவே இந்த காவல்துறையினுடைய இந்த தாக்குதல் இந்த வன்முறை இந்த வன்முறையை தட்டி கேட்டு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மீண்டும் தாக்குதல் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு அதனால் இதில் வந்து சம்மந்தப்பட்ட கமிஷனர்கள் பதில் சொல்லணும் கோவை கமிஷனர் பதில் சொல்லணும் இங்கே சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் பதில் சொல்லணும் அதே போல் காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதில் சொல்லணும் பல பேர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது ஆகவே நிச்சயமாக தவறு செய்த காவலர்கள் மீது நடவடிக்கை அதே போல என்னவெல்லாம் நஷ்டமடைந்திருக்கிறதோ அடைந்திருக்கிறதோ அதற்கான இழப்பீடு இப்படி வந்து அடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டதுனால பல நாட்கள் அந்த சம்மந்தப்பட்டவர்களால் வேலைக்கு போக முடியல வருமானம் இழப்பு இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் இவங்களும் வேலைக்கு போகிறவங்க தான் இவர்களாலும் போலீஸனுடைய அச்சுறுத்தல் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் உறவினர்கள் வந்து சிறைச்சாலையில் இருக்காங்க இல்லை தலைமறைவாக இருக்காங்க இவர்களை நினைத்து நொந்து நொந்து இவர்களாலேயும் வேலைக்கு போக முடியல இதுவும் வாழ்வாதார இழப்பு அப்போ இதற்கும் இழப்பீடு அப்படிங்கிற முறையில் வலுவான கோரிக்கைகளை நாங்கள் வந்து முன் வச்சிருக்கோம் அந்த பெண்கள் திரும்ப திரும்ப ஆத்திரத்தோடு சொன்னாங்க இப்பெல்லாம் வந்து கணவன் கூட வாடிப்போடின்னு பேச முடியாதுங்க இப்படியே தான் சொன்னாங்க வாடிப்போடின்னு பேச முடியாதுங்க ஆனால் இந்த போலீஸ்காரங்களுக்கு என்ன துணிச்சல் இவங்க யார் இவங்க எப்படி எங்களை வந்து அந்த மாதிரி வாடிப்போடின்னு சொல்லலாம் எப்படி அவங்க ஆபாசமா சொல்லலாம் வாயத்திறந்தா கெட்ட வார்த்தை எங்களுக்கு என்ன புரியலன்னா காவல்துறை பயிற்சியில் வந்து கெட்ட வார்த்தை எப்படி பிரயோகிப்பதுன்னு தான் சொல்லிக் கொடுக்குறாங்களாங்கிறது தெரியல அப்போ நீங்கள் ஒரு பக்கம் காவல்துறை உங்களின் நண்பர்கள் அப்படின்னு ஷோ காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் வந்து பிரச்சனைகள் வரும்போது சாதாரண மக்களையும் எளிய மக்களையும் உழைப்பாளி மக்களையும் அடித்து நொறுக்குவது அப்படி இப்போ இங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அடித்து இழுத்துட்டு போனால் எந்த ஸ்டேஷனில் வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வருது இப்போ லாய்ட்ஸ் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குப்பம் ஐம்பது பேருக்கு மேலே அடித்து இழுத்துட்டு போனாங்க எங்கே வச்சாங்கன்னு தெரில ராத்திரி பூரா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாறி மாறி அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க இங்கே இருக்கானா என் பையன் இங்கே இருக்கா இங்கே இருக்காரா என்னுடைய கணவர்னு மாறி மாறி கேட்டு காலையில் தான் வந்து மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் இருக்காங்கன்னு தெரியுது இப்போ இவங்கெல்லாம் போகிறாங்க மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தென்சென்னை மாவட்ட குழு தோழர்கள் அங்கே போகிறாங்க தோழர்கள் போய் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி தான் எல்லாரும் இருந்தாங்க நிமிந்து நிற்க முடியலை நடக்க முடியலை அவ்வளவு அடி பிடிச்ச இடத்துல ஆடி ரோடில் ஆடி ஆடி ஸ்டேஷனில் வச்சு ஆடி அடிச்சு நொறுக்கி இருக்காங்க இப்போ இவங்களை மருத்துவ சிகிச்சை கூட இல்லாமல் நேராக ரிமாண்ட் பண்ண கூப்பிட்டு போகிறாங்க நல்ல வேளையாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் போய் ஜட்ஜோட வாதாடி இந்த மாதிரி காயங்கள் இருக்குதுன்னு சொன்ன உடனே அப்புறம் காயம்பட்டவங்ககிட்ட நீதிபதி கேட்குறாரு அவங்களும் ஆமாம் போலீஸ் அடித்தாங்க எங்களுக்கு இங்கெல்லாம் காயம் இருக்குதுன்னு சொன்ன உடனே ஜட்ஜி வந்து திட்டி நாங்கள் ரிமாண்ட் பண்ண மாட்டோம் நீங்கள் வந்து அவங்களெல்லாம் ராயப்பேட்டை மருத்துவமனையில் கொண்டு போய் சிகிச்சை கொடுத்து ஃபிட் டு ரிமாண்ட் அப்படின்னு சர்டிஃபிகேட் வந்து டாக்டர் கொடுத்தா தான் நான் ரிமாண்ட் பண்ணுவேன்னு சொல்லி அனுப்பிச்சார் இப்போ இந்த தகவல் வந்து ராய்பேட்டை மருத்துவமனையில் இவங்க ஏதாவது கோல்மால் பண்ணிட போகிறாங்கங்கிறதுனால நாங்கள் பூரா அங்கே போய் நிற்கிறோம் கரெக்டாக நாங்கள் நினச்சா மாதிரியே ரெண்டு போலீஸ்காரங்க சைலண்ட்டாக அங்கே வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் ரூமுக்கு போகிறாங்க நாங்களும் பின்னாலேயே போனோம் நாங்கள் பின்னால் வரதை அவங்களுக்கு தெரியாது போய் அந்த டாக்டர்கிட்ட என்ன அந்த ரெண்டு பேரும் கேட்குறாங்கன்னா இப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் ஒன்று ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க வேணாம் ஃபிட் டு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க அதாவது வண்டியிலேருந்து இவங்களை இறக்கவே இல்லை அப்படியே கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நாங்கள் பயங்கர தகராறு பண்ணி எங்களுடைய வழக்கறிஞர்கள் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள உடல் முழுக்க பரிசோதித்து கடைசியில் ஒருத்தருக்கு கை ஃப்ராக்சர் கால் ஃப்ராக்சர் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் மருத்துவ சிகிச்சையே இல்லாமல் அப்படியே கொண்டு போய் ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய கதி என்ன அப்போ நாங்கள் தலையிட்ட பிறகு தான் அந்த மருத்துவ சிகிச்சை நடந்து இப்போ ரிமாண்டில் இருக்காங்க எங்களால் முடிந்த அளவு எங்களுடைய வழக்கறிஞர்கள் ஒரு பைசா காசு வாங்காமல் அவங்கள வந்து ஜாமீனில் எடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணுறாங்க அதனால் ஜல்லிக்கட்டு உரிமைக்கான போராட்டம் நடக்கும்போது பல பிரபலங்கள்லாம் வந்தாங்க ஏன்னா அரசியல் கட்சிகள்லாம் வேண்டான்னு இவங்க சொன்னதனால இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஆதரவு தெரிவிக்க கூட போக முடியல அது இன்னொரு கதை நம்ம பின்னால் பேசுவோம் இப்போ அது வந்து பேசுவதற்கான சரியான சந்தர்ப்பம் இல்லை ஆனால் எவ்வளவோ பிரபலங்கள் வந்தாங்க பயங்கரமாக மேடை ஏறி பேசும்போது ஆறு போல் பேச்சு கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு மாதிரி அடிபட்ட ஒரு நாதியை காணும் எத்தனை பேர் இதை வந்து கண்டிச்சாங்க போலீஸ் பண்ணது தப்பு நாங்கள் அப்பாவிகளை அடிச்சுன்னு இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னாங்க எத்தனை பேர் ஜாமீனுக்கு நாங்க வரணும் எங்களுடைய இதில் இவங்களை ஜாமீன்ல விடுங்க அப்படின்னு கோர்ட்ல ஃபைட் பண்ண வந்தாங்களா பாதிக்கப்பட்ட இந்த பகுதிக்கு நடுக்குப்பம் பகுதி அல்லது இதர குப்பங்களுக்கு ஏதாவது இவங்க யாராவது போனாங்களா அப்ப என்ன ஆதரவு இது அப்ப தமிழர்கள் போராடுகிறார்கள் நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோம் இப்ப தமிழர்கள் அடிபட்டு கிடக்குறாங்க யார் வந்து ஹெல்ப் பண்றா அதனால் வந்து போராடுபவர்களும் யோசிக்கணும் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒருவேளை மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி எங்களை பார்க்குறீங்களான்னு தெரியல ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ அதே போல் ஜனநாயக மாதர் சங்கம் சிஐடியூ போன்ற எங்களுடைய அமைப்புகள் மக்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அதனால் எங்களையும் இதர கட்சிகளையும் நீங்கள் வந்து வேறுபடுத்தி பார்க்கணும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் நீங்கள் அழைக்காமலே நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது துயரத்தில் இருக்கும்போது நொந்து போய் நிற்கும்போது உங்கள் கைப்பிடித்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ல உங்களுக்கு உதவி செய்ய எப்போவுமே நாங்கள் இருக்கோம் ஆகவே இந்த சம்பவத்திலே நாங்கள் தலையிட்ருக்கோம் இதில் நீதி கிடைக்கிற வரைக்கும் நிச்சயமாக நாங்கள் விட மாட்டோம்